हेलो फ्रेंड्स, वेलकम टू तेनस किचन। इनकी नाम मुरंगकीर चटनी एप्डी पन्रदनु पाकलां। चटनी पन्रदुकु ओरु कप मुरंगकीर, इंदलवकु चिन्न पीस पुली, हाफ कप तेंगा, मूनु रेड चिल्ली, ओरु टेबलस्पून कडलपरप्पु, ओरु टेबलस्पून उलुत्तंपरप्पु, ओरु टीस्पून कडुगु, ओरु टीस्पून सीरकम। इदेल्लात्तैयुम सेर्त्तु नम्ब हेल्तियाना मुरंगकीर चटनी एप्डी पन्रदनु पाकलां। முருங்கக்கீர சட்னி இட்லிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அளவு 3 ல இருந்து 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். கடாயில ஒரு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, ரெட் chili போட்டு ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. அதே கடாயில முருங்கக்கீரை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கங்க. முருங்கக்கீரை வேகறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கீரையை வேக வைக்கலாம். முருங்கக்கீரை சீக்கிரமா வெந்துரும். கீரை நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நாம எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையுமே இதல ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆறனதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு அரைச்சுக்கலாம். மிக்ஸில ஆட் பண்ணி தண்ணி இல்லாம ஃபர்ஸ்ட் அரைச்சிடுங்க. தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணதனால தண்ணி ஊத்தி அரைச்சா தேங்காய் அரைபடாது. தண்ணி ஊத்தி பேஸ்ட் பண்ணிருங்க. ஹெல்தியான முருங்கக்கீரை சட்னி ரெடி ஆயிருச்சு. சட்னி தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ரெட் chili, கறி லீவ்ஸ் தாளிச்சி சட்னில ஆட் பண்ணிக்கங்க. சுட சுட இட்லியோட முருங்கக்கீரை சட்னி சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேனூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.